ஹாய், ஹலோ, வெல்கம் யூ ஆல் டு மதர் தெரேசா லேர்னிங் சென்டர். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டூ செக்மெண்ட்ஸ் ஹார்மோன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? பிட்யூட்டரி கிளான் பார்த்தோம், தைராய்டு அண்ட் பாராதைராய்டு, அட்ரினல், பான்க்ரியாஸ், இப்போ கொனாட்ஸும் தைமஸ் கிளாண்டும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது இல்லாமல் பிளான்ட் ஹார்மோன்ஸ் வீடியோ இருக்குது. ஸோ இந்த மொத்தத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் போர்டு எக்ஸாமினேஷன், ஒரு 16th லெசனில் வரும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹார்மோன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு கொனாட்ஸ். கொனாட்ஸ் அப்படின்னும் போது ரெண்டு ஆர்கன் தான் கொனாட்ஸில் வரும், ஒன்று டெஸ்டஸ், இன்னொன்று ஓவரி. ஓகே, மேலுக்கு டெஸ்டஸ், ஃபீமேலுக்கு ஓவரி. ஸோ ஒரு மேலோட உடம்புல இருக்கக்கூடிய டெஸ்டஸ் இந்த மூணு பேரால் முக்கியமாக ஆனது. ஒன்று செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ், ஓகேங்களா, இன்னொன்று லேடிக் செல்ஸ், அண்ட் மூணாவது செர்டோலி செல்ஸ். ஓகே, ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து டெஸ்டஸோட மொத்த ரோலையும் கண்ட்ரோல் பண்ணுறது. செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து செமன் ஃபார்மேஷன், விந்தணுக்கள் உற்பத்திக்கு முக்கிய பங்கு வகிக்கும். அண்ட் லேடிக் செல்ஸ்லேருந்து டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம், ஸோ ஸ்பெர்ம் உற்பத்திக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், மேலோட பாடியில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் மஸ்குலர் க்ரோத், ஓகே, அந்த மசில் பவர் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபேஸில் வந்து தாடி வளர்றது, வாய்ஸ் ரொம்ப ஹார்ஷ் ஹோர்ஸாக மாறுறது, அண்ட் ஷோல்டர்ஸ் ப்ராட் ஆகுறது, இந்த மாதிரியான மேல் பேட்டர்ன் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து டெஸ்டோஸ்டிரோனால நடக்குது. மூணாவது வந்து செர்டோலி செல்ஸ். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நர்ஸ் செல்ஸ். ஓகே, ஸோ நர்ஸ் செல்ஸ், செட்ரோலி செல்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரிஸ். ஓவரிஸ் எங்கே இருக்கும், விமெனோட அப்டமன் அடிவயிறில், பெல்விக் கேவிட்டி இந்த இடத்துல, இந்த ரீஜியனில் வந்து ஓவரிஸ் வில் பி தேர். ஓகே, இந்த ஓவரிஸில் வந்து ரெண்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகும், ஒன்று ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரோன். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் எப்போ உற்பத்தி ஆகும் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கிள், ஓவரியில் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கிள். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்குல் ஆஃப் த ஓவரியிலிருந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக செக்ரீட் ஆகும். ஒரு பெண் வந்து பூப்படைந்ததுக்கப்புறம், அதாவது பியூபர்ட்டிக்கு அப்புறமா வந்து அவள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஊஜெனிசிஸ், ஊனா எக், எக் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெச்சூரேஷன் ஆஃப் ஒவேரியன் ஃபாலிக்குல்ஸ், ஓவரியன் ஃபாலிக்குல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் சைக்கிள் அப்போ வந்து அந்த ஓவேரியன் ஃபாலிக்குல்ஸ் மெச்சூர் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்குல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த மெச்சூரேஷனுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்னா ஃபீமேலுக்கு என்ன இருக்குது, பிரெஸ்ட் ஃபார்ம் ஆகுறது, அண்ட் ஹிப்போட ஸ்ட்ரக்சர், அண்ட் ஃபீமேலோட வாய்ஸ் பேட்டர்ன். ஸோ அந்த மாதிரி ஃபீமேலுக்கான செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கு ஈஸ்ட்ரோஜன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொஜெஸ்ட்ரான் பார்த்தீங்கன்னா கார்பஸ் லுட்டியம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, கடைசி ஸ்டேஜ் அப்போ வந்து அந்த ஃபாலிக்கிள், முதிர்ச்சி அடைஞ்ச ஃபாலிக்கிள், கிராஃபியன் ஃபாலிக்கிள் வந்து ரப்ச்சர் ஆக ஆரம்பிச்சிடும், ரப்ச்சர் ஆகும் ஓவியுலேஷன் டைமில், அப்போ கார்பஸ் லுட்டியம்னு ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகும், அந்த டிஷ்யூலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக செக்ரீட் ஆகும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கரு ஏதாவது உருவாயிடுச்சு, ஒரு மேலோட ஸ்பெர்ம்ஸ் பட்டு கரு உருவாயிடுச்சு அப்படின்னா யுட்ரஸில் போய் அந்த கருவை புதைக்கிற வேலை வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை, இம்ப்ளான்ட் பண்ணும். அண்ட் ரெண்டாவது கர்ப்பப்பையை வந்து ப்ரீ மென்சுரல் சேஞ்சஸ், மென்சஸ் சைக்கிள் வரத்துக்கு முன்னாடி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதும் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் தான். அண்ட் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது, கரெக்டாக அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது ப்ரொஜெஸ்ட்ரான் தான். அண்ட் அம்மாக்கும் குழந்தைக்கும் நடுவில் தொப்புள் கொடி, பிளசண்டான்னு சொல்லுவாங்க, அதை ஃபார்ம் பண்ணுறதும் ப்ரொஜெஸ்ட்ரான் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்ட். தைமஸ் கிளாண்ட் வந்து ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட்னு சொல்லலாம், பிகாஸ் அதுலேருந்து ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, தைமோசின். ஓகே, அதே டைமில் அதை ஒரு லிம்பாய்டல் கிளாண்ட்னு சொல்லலாம், பிகாஸ் அது நோய் எதிர்ப்பு சக்தியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது இம்யூன் சிஸ்டமோட மாடிஃபிகேஷனில். அண்ட் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட் கவரிங் த லோவர் பார்ட் ஆஃப் த ட்ரக்கியா. ஓகே, ட்ரக்கியா விண்டு பைப்போட லோவர் எண்டில் செஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. அண்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் த இம்யூன் சிஸ்டம் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் இம்யூன் சிஸ்டம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும். அண்ட் லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ்னு ரெண்டு இருக்கும், அந்த ரெண்டு லிம்போசைட்ஸோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த தைமோசின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் கொனாட்ஸ் அண்ட் தைமஸ் கிளாண்ட். ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ், அனிமல் ஹார்மோன்ஸ் முடிஞ்சது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயங்காமல் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. லேர்னிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ.